ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தன்வாஸ் லோல்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்னாக மெயில் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போடலாமா இல்லை வ்ளாக்ஸே நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து அதிகமான ஹோம் மேக்கர்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் அதை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணது எப்படி அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி ஷே எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லலாம் அதுக்கு முன்னாடி தன்வாவோட சேட்டைகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமே நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண்டென்ட் வந்து எல்லா ஹோமேஸ் ஹோம்மேக்கர்ஸும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஹோமேக்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷன் வர்றப்ப வீட்டில் ஹஸ்பண்டை பற்றி யோசிக்கிற ஒரு கட்டாயம் வரும் ஹஸ்பண்ட் குக் பண்ணுவாரா இல்லை ஹஸ்பண்ட் குக் பண்ணுற குக் குக் பண்ணுறவங்களாக இருந்தால் எப்படி குக் பண்ணுவார் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாதே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு அதிகமாகவே இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணலாங்கிறதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மார்னிங் ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஆஃபீஸ்க்கு விட்டதுக்கப்புறம் எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கிச்சன் கிச்சன் இப்படி தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை நான் எப்படி இல்லை நான் கரெக்டாக எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பேனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்மளோட கண்டென்ட் படி நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா வந்து நான் வந்து ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நான் இருப்பேன் அதாவது தன்வா வந்து குழந்தையாக இருக்கப்போ டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இருப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு நல்லா குக் பண்ண வரும் அப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு ஒரு சில விஷயங்கள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் குக் பண்ணுவாங்க நான் வந்து திங்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது பயங்கர டென்ஸ்ட் ஆகிடுவாங்க அவங்க எப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சில திங்ஸ் இல்லைன்னா அவங்க தேவையில்லாமல் போய் கடையில் வாங்கிட்டு வருது இல்லைன்னா வந்து அந்த திங்ஸே இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்னோடய கிச்சன் பாருங்கள் இப்படி தான் வந்து மார்னிங் டைமில் எனக்கு இருக்கும் இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிட்டு மற்றபடி எல்லாம் ரெடி பண்ண போகிறேன் நம்ம வந்து ஒரு டென் டேஸ் வந்து வெளியில் போய் தங்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லா ஹோம் மேக்கர்ஸும் வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணுவீங்க ஹஸ்பண்டோடு எல்லாருமே வெளில போகிறோம் ஒரு டென் டேஸ் வீட்டில் இருக்க மாட்டோன்னா ஃப்ரிட்ஜை தான் முதல்ல எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணி காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு மாவெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மற்றபடி ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜை போட்டுட்டு தான் வெளில போவாங்க இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி பண்ண இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க அவங்க குக் பண்ணுவாங்க அதனால என்ன செய்ய போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையுமே நான் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அதாவது இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் மாதிரி என்னென்னலாம் நம்ம ரீஃபில் பண்ணி வைக்க வைக்கணுமோ எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்க போகிறோம் இதில் வந்து மசாலா எல்லாமே நான் கம்மியாக வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த அஞ்சர் பெட்டி தான் நான் யூஸ் இருக்கேன் இப்போது மசாலாக்காக இது எல்லாமே நான் ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அதே போல் வந்து தனியாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாமே நான் வந்து இதில் வச்சிருக்கேன் அதனால் வந்து க அதிலே ஒரு ஸ்பூனும் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோன்னா அவங்க வந்து தேவைப்படுறப்ப குக் பண்ணுறப்ப அவங்க ஈஸியாக எடுத்து குக் பண்ணுவாங்க தனியாக ஒரு பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சோம்னா வந்து எந்த பாட்டில் எந்த பாட்டிலுன்னு கேட்டுவிட்டு அந்த டைமில் வந்து அவங்களும் நம்மக்கிட்ட சத்தம் போடுற மாதிரி வரும் என்ன தான் வந்து நம்ம வந்து ஊருக்கு நம்ம போனாலும் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாலும் நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் ஒரு சில காரணங்களால நம்ம வர முடியல ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னோடய வீடு ஃபுல்லாக என்னோட கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே இல்லை நான் அப்படியே தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எண்ணெய் சோப்பு அதே போல் இந்த காஃபி பவுடர் டீ பவுடர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து தன்வாவோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி தன்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து குழிப்பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் இந்த குழிப்பணியாரம் கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ட்ரென்ஸ் இது வந்து கருப்பட்டி போட்டிருக்கேன் அதனால தான் கலர் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி கருகடிக்கலாம் இல்லை ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு கிளம்புறோன்னா வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் யோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிறையவே ஒர்க் இருக்கும் பட் வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போனாதான் நமக்கு வந்து ஒரு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம அவங்க தேடுற மாதிரி நம்ம வைக்கலை அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ வாங்க என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு ஒரு சில திங்ஸ் மட்டும் நான் வெளியில் வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள தேட விடாமல் நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் கண்டெய்னர் நம்ம எந்த கண்டெய்னரில் ரைஸ் கொட்டி வச்சுருக்கோமோ அந்த ரைஸ் கண்டெய்னர் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருங்க பாதியாக வச்சேன் இல்லை எடுத்து மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க டென்ஸ்ட் ஆகிடுவாங்க ஏன்னா மார்னிங் குக் பண்ணி லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தால் ரொம்பவே கஷ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஸ்பைசஸ் பாக்ஸஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வைங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் தீந்துருச்சுன்னா நம்ம கழுவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப எடுத்து ரீஃபில் பண்ணலாம் அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பட் நம்ம வெளில போகிற சுச்சுவேஷனில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு போனோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்து இந்த சுகர் பாக்ஸு சால்ட்டு இதெல்லாம் கொட்டி வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தன் தன்வா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருப்பேன் நான் இங்கே என்ன வச்சுருக்கேங்கிறது என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது நான் இங்கே இருக்க பேக்கெட் எடுத்துக்கோங்க அங்கே இருக்க பேக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து மார்னிங் டைமில் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து டென்ஸ்ட் ஆகிடுவாங்க எல்லாம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்லேயே சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்னென்னலாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் மார்னிங்லேருந்து நம்ம பார்க்கலாம் வேக்கப் ஆன உடனே வந்து எல்லாேருமே யூஸ் பண்ணுறது காஃபி இல்லை டீ குடிப்பாங்க அதுக்காக ரெண்டுமே இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் இருக்குது அந்த ஆர்கனைசரில் நீங்கள் டாப் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஆர்கனைசரில் நான் வந்து சுகர் காஃபி பவுடர் டீ பவுடர்லாம் நான் வந்து சால்ட் எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது எல்லாமே வந்து நம்ம ரீஃபில் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க மார்னிங் வந்து காஃபி போட பால் வச்சாங்கன்னா வந்து அவங்க டக்கு டக்குன்னு அவங்களே எடுத்து செஞ்சுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாத் ஐட்டம்ஸ் துணி துவைக்கிறதுக்கு சோப்பு அதே போல் வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு எல்லாம் எல்லாமே வந்து குளிக்கிற சோப்பு எல் ஷாம்பு எல்லாமே எடுத்து நீங்கள் வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் பாதி யூஸ் ஆகிட்டுருக்கு நம்ம டென் டேஸ்க்கு வர்றதுக்குள்ளே வந்து அது தீந்துடும் திரும்ப எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ப்ளேஸ் வந்து வச்சு அந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து எடுத்துப்பாங்க அதே போல் கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கம்ஃபோர்ட் வாங்கி எடுத்து ரீஃபில் பண்ணி வைங்க பார்த்த தைக்கத்துக்கு விம் யூஸ் பண்ணிங்கன்னா விம்மும் ரீஃபில் பண்ணி வைங்க இல்லை பாட்டில்ஸ்லாம் நீங்கள் புதுசாக வாங்கி புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா எடுத்து ஒரு ப்ளேஸில் வச்சுட்டு இந்த இடத்துல இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க அடுத்து நம்மளோட ஸ்பைசஸ் பாக்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அஞ்சரைப்பட்டியில் எல்லாமே நான் அதாவது இந்த பாக்ஸை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் நான் எல்லா ஸ்பைசஸும் கொட்டிட்டு இந்த எம்டிஆருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பூன் வச்சு வச்சிருவேன் வச்சிட்டேன்னா வந்து அவங்க குக் பண்ணுறப்ப என்ன எடுத்து இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இந்த மா இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பேக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த குட்டி பேக்கெட் அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து அவங்க ஏதாச்சும் நடுவில் வந்து நான்வெஜ் ஏதாச்சும் யூஸ் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலோ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் எடுத்து குக் பண்ணுறதுக்கு இது ஒவ்வொரு டைமும் நமக்கு கால் பண்ணி கேட்கணுமே அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்காமல் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்த இங்கே தான் இருக்க எடுத்து நம்ம பாட்டு குக் பண்ணோம் சாப்பிட்டோம் ஏன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன மூடாக இருந்தாலும் குக் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் ஜென்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க குக் பண்ணணுன்னு வந்துருச்சுன்னா போய் நல்லா குக் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி டைமில் நம்ம ஏதாச்சும் இல்லை இது கடையில் வாங்கினோம் அப்படிலாம் சொன்னோன்னா அவங்களுக்கு மூட் அப்செட் ஆகும் அந்த மாதிரி நான் இல்லாமல் நான் எப்போயுமே பார்த்துப்பேன் அடுத்து இன்னொரு ஸ்பைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்பைசஸ்லாம் அதனால் இதில் எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்க அந்த லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டை மிளகாவை நான் வந்து ஒன்று ரெண்டுமோ உடச்சி வச்சுப்பேன் இல்லைன்னா ஸ்பூன் வந்து நான் எடுத்து அதில் வச்சுப்பேன் அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் யார் யார் வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணிணாலும் வந்து நம்ம வந்து அதை எடுக்கிறப்ப அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் பட்டை மிளகாவெல்லாம் உடைச்சி போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணியாச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அதே போல் பாத் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஒரு நாளைக்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம எடுத்து கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு தான் தெரியும் சாக்ஸ் எங்கே இருக்குது கர்ச்சிஃப் எங்கே இருக்குது இதெல்லாமே நம்ம தான் பார்த்து ஒன் பை ஒன் பை ஒன்னாக எடுத்து கொடுப்போம் சில பேருக்குலாம் ஷூ எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க அது வந்து தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒய்ஃபுமே செய்கிற விஷயம் தான் பட் நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அது எங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸ் டைமில் வந்து ஹரிபரியாக கிளம்புவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இல்லைன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் எதுவுமே அவங்க வந்து தேடாத லெவலுக்கு நம்ம வச்சுக்கணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெஸ் வேர்ஸ் தான் வந்து எடுத்து வைக்க போகிறோம் ஆஃபீஸ் வேர் அதே போல் கேஷுவல் வேர்ஸ் வந்து ஒரு செப்பரேட் பிளேஸில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க செப்பரேட் ப்ளேஸில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் வாஷ் பண்ணுறதுனா கூட வாஷ் பண்ணி இதே ப்ளேஸில் வச்சுருங்க அப்படின்னா அவங்க எதையும் மிஸ் பண்ணாமல் அவங்க வச்சுப்பாங்க அவங்களுக்கும் ஆஃபீஸ் கிளம்புறப்ப ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில மெத்தட்ஸ் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ஸ் ஏதாச்சும் வளர்க்குறீங்கன்னா பெட்ஸுக்கான ஃபுட்டு எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு போங்க இப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல அவங்களுக்கான ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தெரியலனா அதுவும் நம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் இப்போ என்னோடய கிச்சன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நான் ஊருக்கும் கிளம்பிட்டேன் கிச்சன் சிங்க் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு இந்த பேஸ்கெட்டில் ஒரு சில திங்ஸ் மட்டும் இருக்குது அதையும் நல்லா கொஞ்சம் முன்னாடியே வாஷ் பண்ணிட்டேன் எடுத்து எந்தெந்த இடத்துல வச்ச வைக்கணுமோ வச்சுட்டு போயிடலாம் இங்கே ஸ்டவ் பக்கம் பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி டவல் எடுத்து போட்டுட்டேன் கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன் பற்றி நம்ம ப பயப்பட தேவையில்ல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் எங்கெங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு கடைசியாக ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்துருங்க ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நான் சொன்ன காஃபி பவுடர் டீ பவுடர் எல்லாமே எடுத்து வச்சாச்சு சால்ட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸ்பைசஸ் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்னோட கவுண்டர் டாப்புக்கு பேக் சைடு தான் இருக்கும் ஷெல்ஃபில் அதுதான் வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அங்கேயே வச்சிருக்கேன் பக்கத்துலேயே புளியும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா டக் டக்குன்னு எடுத்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கீழே இருக்க ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கம்மியாக இருக்கோ எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இப்போ என்னோடய பேக்கிங்கும் ஃபினிஷ்டாயிடுச்சு அடுத்து ஒரே ஒரு ஒர்க் மட்டும் இருக்குது ட்ரெஸ் வாஷ் வந்து எடுத்து வைக்க வேண்டியது அதே போல் வந்து அவங்களோட ஃபுட் வேஸ் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷர்ட்ஸ் அதே போல் ரெண்டு பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க்கு அதே போல் அவங்களோட இன்னர் வேஸ் அதே போல் சாக்ஸ் ரெண்டு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் கேஷுவல் வேர்ஸ் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து வேஷ்டியே கட்டுவாங்க அதனால் அது வேஷ்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் அவங்களுக்காக எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் இதையே அவங்க வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எங்கே எதையும் நம்ம தூக்கி போடல அப்படிங்கிறது இருக்கும் இல்லை இன்னும் ஒரு நாலஞ்சு செட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ட்ரெஸ்ஸு அப்படின்னா வந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு டேபிள் மாதிரி அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுங்க அதே போல் அவங்களோட வாட்ச் ஐடி கார்டு அதே போல் பேன் கார்டு அவங்களோட இந்த டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சு அவங்களோட ப்ரூஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுருப்போம் அவங்களுக்கு வந்து தேடுற மாதிரி அப்படிங்கிற நிலைமை வராமல் இருக்கும் அதே போல் அவங்களோட பேஸ் சாரி பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோங்கிறத அவங்களுக்கு நீங்கள் ஒரு டீட்டெயில் எழுதி அந்த இடத்துல வந்து ஒரு நோட்பேட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வெளில வைக்க முடியாது ஏன்னா வந்து சப்போஸ் யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் இங்கே வைக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர்றப்ப இது எங்கே இருக்குங்கிறத ஜஸ்ட்டு ஒரு நோட்பேடில் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான அந்த அவங்களோட பைக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் தான் அதையும் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி சாரி அதையும் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க ஸோ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஃபார் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு அந்த ப்ரூஃப்லாம் தேவைன்னா அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் நான் டென் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வர போகிறங்கிறதுக்காக எல்லாமே எடுத்து யூஸ் வச்சுட்டேன் உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் வாங்க பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு எல்லா ஒர்க்கும் எடுத்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கிளம்பியாச்சு நான் ஊருக்கு போயிட்டு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்தேன் அப்போ எடுத்து கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிப்பேன் ட்ரெயினில் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன் ட்ரெயின் இப்போ இல்லைங்கிறதுனால வந்து பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணோம் அதாவது டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் போகலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல அப்போ வந்து ட்ராவல் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இது இந்த கவச குண்டலத்தோடு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு தானே சொன்னாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேர் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுத்த வீடியோ பண்ணுங்க